தூக்கமே சொல்றியா? இன்று வெள்ளிக்கிழமை, இன்று கட்டப்ப மகாராஜ பிறந்தநாளை முன்னிட்டு குற்றாலம் சாவடி, குண்டுமுத்து நீராவி, செம்மணல் மேடு, சிங்கார தோப்பு, சாலி குளம், பர்மமெட்டு நடக்கும் சேவல் போர்மனைக்கு செல்ல வேண்டிய நாள். தேவர் மகை எதிர்பார்த்தோம் இருக்கிறார்கள். என்ன போகும் என்று தெரியவில்லை. பாருங்க பேராண்டியலா, கருப்பாய் கோழி 30 முட்டையோட அடக்கா சேர்ந்த கோழி அமிக்கு கருப்பாய்க்கு முட்டை தெரிச்சு போச்சு. இன்னும் பிரிக்காம இருக்கு. கருப்பாயோட கோழி முட்டைங்க தேவர் மகன் எதிர்பார்த்தோம் இருக்கிறார்கள். என்ன ஓரம் தெரியவில்லை. என்ன காரணம் உங்களுக்கு? கொடுமையால் கையில் வளர்ந்துடன் விரட்டினான். மீண்டும் துரத்தினான். கீழே குனிந்து ஒரு எல்லடித்து எரிந்து அண்ணம் லெட்டரி பட்டதும் கீழே விழுந்து விட்டான். அதன் பிறகு தாகபிடை தீர்ப்பதற்கு ஆறு குள கண்மாய் இடுப்புள்ள ஒரு சேற்றில் இறங்கி தாகபிடை தீர்த்து திரும்ப கரையேற முடியாமல் நான் அலுவலக சமயம் காடை வேட்டைக்கு வந்த கட்டப்ப முகமத்திரிவர்கள் என் அலுவலக சத்தத்தை கட்டி ஓடோடு வந்து அவர்கள் கையில் இருந்த வலதடை நீட்டினார்கள். அதை பிடித்து பலி என்று கரு சேர்த்து அப்பொழுது வைத்தவர்தான் சபாஸ் பகதர் வெள்ளை என்றும் பட்டம் சூட்டினார்கள். அதன் பிறகு என்னை பாஞ்சர்கள் அழைத்து நன்றாக வளர்த்து கத்தி சண்டை, கம்பு சண்டை, யானை ஏற்றம், குதிரை ஏற்றம் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தார்கள். நான் பருவது அடைந்து பாண்டிய தேவன் தங்கைகள் ஆறு பேர்களையும் திருமணம் முடித்து வைத்தார்கள். சாக்சத்ரு என்பவன் மீட்டுக்கிட்டு வரச் சொல்லி எனது தந்தை இருபர்களையும் ராமநாதபுரம் ஏழு குணை செயலில் அடைத்து விட்டான் சண்டாளன். என் கூட புறப்பட்டு வந்தால் சிறையடைத்து வந்தேன். எனக்கும் வெள்ளையமாளுக்கும் பாஞ்சாலகுடி சக்கரை ஆலயத்தில் செல்வ கல்யாணம் முடித்து சீரிமலை கொடுத்து வல்லல் நாட்டுக்கு அனுப்பி வைத்தார்கள். என்னை 5 வயது பருவத்தில் ஆபி போகும் தருணத்தில் ஆறை குளம் கண்மாயில் எடுத்து வரத்த கத்தாரி வீச உடைய எனது தந்தை கட்டப்ப முகமத்ரி அவர்களுக்கு என் ஆயுள் காலம் வரை நான் தொண்டு செய்ய கடையப்பட. என் நாட்டை ஆள முடிந்த தென் நாட்டை தன் நாட்டோடு சேர்த்து ஆள் ஆசைப்படும் ஆங்கில அங்கங்களை பங்கம் செய்து அரபிக் கடலிலே சங்கதடுவார். புத்தபனாக்கிறே இன்று என்ன கிழமை? இன்று வெள்ளிக்கிழமை. நான் எங்கு செல்ல வேண்டும்? இன்று தாங்கள் வளர்ப்பு தந்தை கட்டப்ப மகாராஜ பிறந்தநாளை முன்னிட்டு சேவல் போருக்கு செல்ல வேண்டிய நாளுங்க. குற்றாலம் சாலை, குண்டுமுத்தி நீராவி, சாலைகுளம் செம்மலை மேட்டிலே எனது பெரிய தந்தை கட்டப்ப பிறந்தநாள் அவருக்கு சேவல் போடுகிறார்கள். நமது சேவல் எல்லாம் தயாராக இருக்கிறதா? தயார் நிலையில் எடுத்து வச்சிருக்கோம். படுபச்சி நிறம் பார்த்தீர்களா? எப்படி இருக்கிறது? சிவப்பு கருப்பு கோழியாம், குளிர்ந்த பச்சை கண்டு மருகிய நமது வீரமுந்தி வெள்ளைச்சேவல், வெள்ளைச்சேவல், நமது வீரமுந்தி வெள்ளைச்சேவல் ஜெயிக்கும் வீரத்துடன் வீரவேல் ஜெயிக்கும்.
எதற்கு இத்தனை விலை கூப்பிடுங்க? ஒரு துணை கூப்பிடுங்க. என்ன காரணம்? நம்ம சேவல் செய்ய மாட்டேங்க. அப்படியா? அதற்காக தாங்க. முத்தப்பனாக்கிரே. தேவர் மகனே. அங்கே பாஞ்சாலுக்கு நடக்கிற சண்டையில 71 பாளையர் பட்டு சேவலுக்கு கத்தி கட்டு பழக்கம். வணக்கம்ங்க. நமது சேவலுக்கு கத்தி கட்டுவது அன்றும் இல்லை இன்றும் இல்லை இனிமேல் நடக்க போதும் இல்லை. ஆமாங்க. பெரியவர்கள் சொல்வார்கள். உண்மைங்க. அணைக்கும் அடிச்சருக்கும் காத்துக்கு பாலம் அவங்க வேண்டுமுங்க. அறிந்து அறியாமலும் தெரிந்து தெரியாமலும் நமது சேவலுக்கு காய்கள் ஏற்பட்டால் தாங்கள் வீத பொருந்தே கம்பல் நம்பலமா? மருதுமே தெரிந்து கூறுங்கள் பார்க்கலாம். நாங்களும் எச்சரிக்கையாகவே பல ஊர்கள் சென்று சரி பல மூலிகையில பறித்துக் கொண்டு வந்திருக்கோம். என்னான மூலிகை? இந்த மருந்தை பறிப்பதற்காக பல ஊர்கள் சென்றோம். எந்தெந்த ஊரு சொல்லுவாங்க? சொல்லுங்க. மலையங்குளம், கள்ளங்குளம், ஆவரங்குளம், மணக்குளம், ஆயகுளம், நெடுங்குளம், காஞ்சரங்குளம், முக்குளம், சொரிக்குளம், மரக்குளம், கூவர்குளம், கட்டாளங்குளம், கருங்குளம், செங்குளம், மாங்குளம், பிபிகுளம், தல்லாகுளம், தெப்பக்குளம், பெரியகுளம், கடம்பங்குளம், வாகைக்குளம், அருங்குளம், சாணிகுளம், குண்டுகுளம், முடுக்கன்குளம், செம்பக்குளம், ஆலங்குளம், உரிச்சங்குளம், வடத்துக்குளம், கொக்குளம், உடுப்புகள், கற்காக்குளம், தூம்பக்குளம், உடைகளும், பறையங்குளம், ஆனைக்குளம், நெல்லிக்குளம், பாப்பாங்குளம், குருந்தகுளம், அச்சங்குளம், சங்கங்குளம், குளமங்களும், சக்திமங்கலம், கலிமங்கலம், வேப்பங்குளம், ஊமச்சங்கலம், கூடங்குளம், முல்லைக்குளம், ரெட்டைக்குளம், விழாக்குளம், அடுவாங்குளம், வண்ணாங்குளம், கோயிலங்குளம், மாடக்குளம், துலுக்குங்குளம், நத்தகுளம், கும்பலகுளம், அரசகுளம், வெள்ளாகுளம், கரிசல்குளம், கொடிக்குளம், கொன்னகுளம், பூக்குளம், பூங்குளம், அகத்தகுளம், தாமரக்குளம், ஒட்டங்குளம், முதலைக்குளம், இச்சிக்குளம், இடையங்குளம், சாம்பக்குளம், கிளவிகளும், புளியங்குளம், ஆரைக்குளம், கோரைக்குளம், காரைக்குளம், நல்லாகுளம், குறவக்குளம், மேமங்குளம், விளாத்திக்குளம், தனக்குளம், இறந்தகுளம், கட்டக்குளம், புதுக்குளம், புளிச்சிக்குளம், ஆத்திக்குளம், கள்ளிக்குளம், கல்வன்குளம், ஒட்டியங்குளம், கடைசியில நம்ம கட்டிக்குளத்துல வெளியேறி இவ்வளவு ஊர்கள் சென்று கட்டிக்குளம் வந்துட்டீங்க. ஆமாங்க. சரி, கட்டிக்குளத்துல வெளியேறி வெளியேறி மகாலிங்க சுவாமி மலையில உச்சியில நிக்கி உத்து பார்த்தோம்ங்க. என்னதே இல்ல மூலிகைலாம் தெரியலன்னு அந்த பச்சைலைகள். ஆமாங்க. சரி, மொசு மொசுன்னு தெரிஞ்சதுங்க. என்ன மொசு மொசுன்னு? பலவிதமான மூலிகைங்க. சரி, நாதமடங்கி வாதமடங்கி நன்னேறி நாவாவை நின்று நின்று நடப்பண்ண தொட்டாங்க இருக்கு தொடவாளை. சரி, ஆனவணங்கி பூனவணங்கி ஆன நெறிஞ்சு பூன நெறிஞ்சு. சரியா? ஆண் தொடரி பெண் தொடரி அத்திப்பு திட்டுப்பு முருங்கப்பு வேம்பு சிலம்பு மலராத முள்ளப்பு ஓஹோ சித்த கத்தி கோத கத்தி அருவாமுல பத்து பஞ்சமா பாத கத்தி. அது என்ன பஞ்சமா பாத கத்தி என்றால்? பஞ்ச பாதங்களை நெஞ்சில் இருக்கும் நஞ்சு எண்ணங்கள் அகற்ற கூடிய இலங்க இல பஞ்சமா பாதை அகட்டி. சரி, சித்தாமட்டி வராமட்டி சிக்கல் தாமல கருப்பட்டி மதுரை தேர் முட்டி மானா மதுரை ஊர் முட்டி உள்ளூர் கை முட்டி. உங்களுக்கு வயசு போச்சு. அப்படியா? மண்முட்டி எதற்கு? இந்த மூலிகையெல்லாம் கொண்டு வந்து முட்டிகளை போட்டு தாங்க படம் இறக்குது. பச்சலைகள். ஆமாங்க. சரி, ஏலக்கோட்டை கோல கட்ட உன்னால மாட்டு ஓடு ஊக்குரு விசார் கடைசா முட்டி கருங்குருவி சாரு. சரி, வெள்ளலி ஈரல் சுடுகாச்சிலும் ஆமோட அலங்கோட அத்துக்கொண்டு கொண்டு ஆதலோட தூதல ஒரு போட்டு அத்தனை அரமணி அம்மையில அரைச்சி கிண்ணியில வலிச்சு இவ்வளவு உருண்டை ஒட்டி வச்சிருக்கோங்க. மருந்து எவ்வளவு தெரிவித்தீங்க? அதான் எவ்வளவு வந்துட்டீங்க? பெரிய உருண்டை ஒட்டி இருப்பணுங்க. சரி, என் கை சின்ன கை தானே? ஆமையா, எனக்கு தகுந்த பெரிய விஷயம் இல்ல இல்ல வேமானவர். ஆமா, அந்த மருந்து போட வேண்டிய முறை தான் பக்குவமானது. சொல்லுங்க சொல்லுவாங்க சொல்லுங்க. நிக்க வச்சு போட கூடாதுங்க. அப்புறம் எப்படி போடுறது? மடக்குனு சொல்லிப்டியே குறுக்கு செத்து போக. என்ன ஒளியிருக்க போடுங்க. நீங்க
அப்படியென்றால் பாருங்கள் போகலாம். இப்படி பாருங்கள், இன்னொரு விஷயம் அல்லவா, செம்ப நாட்டு மரபர் குலத்திலே பிறந்தவன் எனது ஆரூர் கண்மணியாக எனது அருமை கதலி வெள்ளையமலை நான் அழைப்பதாக சீக்கிரம் அழைத்து வாருங்கள், சென்று வாருங்கள், போயிட்டு வாங்க.